இது iQOO C7 Pro, இது Vivo T2 Pro. ரெண்டுத்துல எது பெஸ்ட் பாத்துருமா? ஆக்சுவலா இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே போன்ஸ் தான். ரெண்டு போனுமே உங்களுக்கு செம ஸ்லிம்மா இருக்கும். ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு 6.78 இன்ச் கொண்ட ஒரு 120Hz 3D கர்வ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு போன்லயுமே 64MP பிரைமரி சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு போன்லயும் போர்ட்ரேட் ஷாட் சூப்பரா எடுக்க முடியும். அப்புறம் ரெண்டு போன்லயுமே 4600mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. கூடவே 66W ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டு போன்லயுமே பாக்ஸ்லயும் வருது. அப்புறம் ரெண்டு போன்லயும் உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்காகவும் ரெண்டு போன்லயும் 16MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு போன்லயும் உங்களுக்கு டைமென்சிட்டி 7200 சிப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 25000 பட்ஜெட்டுக்குள்ள ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் இது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் சாஃப்ட்வேர் கூட ரெண்டுத்துலயும் ஃபன் டச் வாய்ஸா ரன் ஆயிட்டு இருக்கு. சேர்றா இப்போ இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசமே கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. iQOO C7 Pro-ல உங்களுக்கு ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும், உங்கள் கையில் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதுக்கு அதிகம். இதே Vivo T2 Pro-ல உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபுல்லாக பாலிஷ்டு ஒரு டைல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் டச் பண்ணும் கூட ஒரு டைல்ஸ் டச் பண்ண மாதிரியான ஒரு எஃபெக்டாக தான் இது கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் உங்கள் கையிலேருந்து வலுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. வேறு இப்போ முடிவாக என்ன தாண்டா சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஃபோனுமே உங்களுக்கு 25000 பட்ஜெட்டில் தான் வருது. அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். நீங்கள் இந்த ரெண்டு பிராண்டில் எதை சூஸ் பண்ணுவீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.